ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் தீனா. எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் வழங்கும் கமகம சமையல். இன்றைக்கி கமகம சமையலை நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் பர்டிகுலர் வந்து உருளைக்கிழங்கு வச்சு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட பேர் என்னன்னா ஆலு பாஜி. மிளகாய் பவுடர் அரை டீஸ்பூன், தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, பொடிய நறுக்கிய பச்சை மிளகாய் ஒரு நம்பர், பொடிய நறுக்கிய பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன். எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இந்த ஆலு பாஜி தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த உருளைக்கிழங்கு தக்காளி, இந்த தக்காளியோட ஃபஸ்ட்டு தாளிப்பு போடுறோம். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி கையில் போடுறோம். நீங்கள் நார்மலாக பண்ணுற இந்த பூரி மசாலா, அதாவது உருளைக்கிழங்கு வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் தாளித்து அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணுங்களேன். இதே நார்த் சைடில் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, வெங்காயம் போடாமல் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுடர் மசாலா இதோட அந்த உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இது நார்த் சைடில் பண்ணுற மெத்தடு இன்றைக்கி நம்ம ஊரில் எப்படி பண்ணுறோம் சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு வந்து சீரகம். இந்த சீரகம் போட்ட பிறகு இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய், பூண்டோட அளவு அதிகமாக இருக்கணும், இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கணும், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் சரிங்களா. அதனால் இந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பூண்டு போடுறேன். இந்த ஆலு பாஜிக்கு கண்டிப்பாக பூண்டு போட்டுடணும், பூண்டும் இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இப்போது இந்த இஞ்சும் போட்டாச்சு, இதோட பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு இது நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். தாளிப்பு சீரகம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கம்பல்சரி போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி தாளிப்பு போட்ட பிறகு அந்த பூண்டு இஞ்சி லைட்டாக வதங்கி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் போட போகிறோம். இந்த தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும், அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கும், அதே டைமில் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா பழுத்த தக்காளி இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போது பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி போடுறேன். தக்காளி ரெண்டு தக்காளி சொல்லியிருப்பேன், நீங்கள் வேணால் இன்னும் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அதே மாதிரி மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியோட அளவு தான் அதிகமாக இருக்கும், உருளைக்கிழங்கு அளவு கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு மீடியமான சைஸ் உருளைக்கிழங்கு, இந்த சைஸ் உருளைக்கிழங்குக்கு வந்து மூணு தக்காளி கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்படி வதக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பவுடர் மசாலா மஞ்சத்தூள் போடுறோம், இதுக்கப்புறம் மிளகாய் பவுடர். இந்த ரெசிபியில் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் வேண்டாம். அதாவது நம்ம சவுத் சைடில் யூஸ் பண்ணுற அந்த சில்லி பவுடர் பார்த்தா காரத்தோட அளவு அதிகமாக இருக்கும், இதே காஷ்மீரி சில்லினா கலர் நல்லா கொடுக்கும், அதனால காஷ்மீர் சில்லி பவுடர் சொல்கிறேன் சரிங்களா. அதுக்கு பிறகு இந்த தனியா பவுடர், இதோட உப்பு தேவை நடக்கு, இதெல்லாம் போட்ட பிறகு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தக்காளியும் இந்த மசாலாவும் நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு தான் இந்த உருளைக்கிழங்கு போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி மசாலாவோட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். எப்படி நம்ம சவுத் இந்தியன் உருளைக்கிழங்கு மசாலாவில் தாளிப்பு போட்ட பிறகு வெங்காயம் போட்டு லைட்டாக தாளிச்சுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோமோ, அதே மாதிரி நார்த் இந்தியன் சைடில் பண்ணுற இந்த ஆலு பாஜிக்கு வந்து தக்காளியை வதக்கிட்டு தண்ணி ஊற்றுறோம், இதுதான் வித்தியாசம் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். இதோட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொத்தமல்லி ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொத்தமல்லி போட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்கு பிறகு நம்ம வந்து வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கு போட போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு நீங்கள் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கையிலே நல்லா மசிச்சு போடணும் சரிங்களா. ஸோ நல்லா கொதிக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த தக்காளி இந்த கொத்தமல்லி கொதிச்ச பிறகு அந்த தக்காளி நல்லா பழுத்து போனது நல்லா மேஷ் ஆன மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இந்த உருளைக்கிழங்கை இப்படி கையில் எடுத்துங்க, இப்படி மேஷ் பண்ணி போடணும். ரொம்ப மேஷ் பண்ணோன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு 80-90% அளவுக்கு இந்த மாதிரி மேஷ் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் கொடுக்கும். இல்லைனா அந்த முழுசாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது, நான் தக்காளியோட சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்டே இருக்கும். ஓகே,
இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிஞ்சு போட்டிருக்கோம், அதாவது நல்லா மேஷ் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த தக்காளி உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் போட்டுலாம் ஒன்றும் தவறதுமே இல்லை. பவுடர் மசாலா அதிகமாக வேண்டாம். இந்த ரெசிபிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து காரம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால காரத்தோட அளவு எப்பவுமே கம்மியாக சாப்பிடணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில். ஸோ இப்போது இந்த ஆலூ பாஜி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தண்ணி வேணால் தண்ணி ஊற்றிடலாம். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறேன், அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் ஜீரா பவுடர், ஜீரா பவுடர் கம்பல்சரி நீங்கள் போட்டுக்கணும். ஜீரா பவுடர் போடாமல் நீங்கள் வந்து இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. திருப்பியும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆலூ பாஜி ரெடி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான ஆலு பாஜி ரெடி. அப்படியே போடலாம். இந்த ஆலு பாஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆலு பாஜி நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது ஃபீல் பண்ணுறது எப்படி கேட்டீங்கன்னா, லைட்டாக அந்த சா டேஸ்ட் இருக்கும், லாஸ்ட்டாக போட்டால் அந்த சீரகம் ஃப்ளேவர் நல்லா தெரியும். அதுவும் பர்டிகுலராக இந்த ஆலு பாஜி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் பண்ணுற பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னா ஸ்டஃப்டு பரோட்டா, இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃப் பண்ணுவாங்க, பன்னீர் வச்சு ஸ்டஃப் பண்ணுவாங்க, இல்லை வெங்காயம் வச்சு ஸ்டஃப் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ப்ரெட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஆலு பாஜி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் எப்பவுமே உருளைக்கிழங்கு வச்சு ரெகுலராக பண்ணுற மெத்தட் இல்லாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்க மக்களுக்கு சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கம கம சமையல் ஒரு சூப்பரான ஆலு பாஜி எப்படி ரெடி பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.